என்னவோ வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற மோடிக்கு தான் பிரதமராக தகுதி, பட்டவசுக்கு தான் பிரதமராக தகுதி, இந்த யூபியில இருக்கிறாரு அவர் பேர்னா யோகி ஆதித்யநாத்துக்கு தான் தகுதின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரதமர் ஆவதற்கான தகுதியை வந்து உங்களுக்கு வந்து அடிப்படையில அரசியல் ரீதியான களப்பணியை ஆட்டிக்கணும், அதுக்கான போதிய அனுபவம் இருந்தால் போதும் என்பதுதான் உண்டு. ஆனா இவங்க வேணுட்டு அதை கட்டமைக்கிறாங்க. அது இப்ப இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமர் ஆன பிறகு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிக்டேட்டர் மாதிரி, ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடக்கக்கூடிய துணியில தான் வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண, நெருக்கடி நிலை டிக்ளேர் பண்ண உடனே அப்ப அன்றைய தேதியில அதற்கான எதிர்ப்பு பொறி முதன் முதல்ல கிளம்பிய ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா பீகார் தான். அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்திய துணிச்சல் மிக்க மாநிலமாக பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக அன்றைக்கு லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கவங்க தேசிய அரசியல்ல நாம பார்க்கக்கூடிய பார்வையும், நாம வந்து அங்க ஒரு பங்கு வகிக்கலாம் அரசு அமைக்கிறதுக்குன்றதுலயும், இவங்க அந்த அரசிலேயே பங்கு பெறலாம், அந்த அரசையே கைட் பண்ற இடத்துல இருக்கலாம்ன்ற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ், மக்களோட மேண்டேட்டை எதிர்த்து. இது வந்து வேற யார் சொன்னாலும் வந்து நாம அதை வந்து கொஞ்சமாவது கேட்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்களோட மேண்டேட்டை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவை என்பது கூட வேதனையான நகைச்சுவையா இருக்க முடியும். வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்க தொகுதியில செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது, நேற்று பார்த்தோம். அதை தாண்டி பீகார்ல இன்னைக்கு ஒரு பெரிய சதுரங்க விளையாட்டு வந்து நடத்தி ஒரு பெரிய பரபரப்பை வந்து நிதிஷ்குமார் ஏற்படுத்திட்டு இருக்காரு. பொதுவா பாஜகவுடைய மோடல்ஸ் ஆப்ராண்டி தான் முன்னு வந்து கூட இருக்கிற கட்சியை வந்து நீர்த்து போக செய்யறது, இல்ல எதிர்கட்சிகள் அப்படின்னா அவங்க மேல வந்து இடி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏவி விட்டு அவங்களுடைய தலைவர்களை வந்து கைது செய்து அந்த கட்சியை வந்து நிலைக்கொலை செய்யறது, இதெல்லாம் வந்து பொதுவாக அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அவங்க ஓட்டுற படத்தை அவங்களுக்கே ஓட்டி காமிச்சிருக்காரு நிதிஷ்குமார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு வந்து நிச்சயமா வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க சொன்னது மாதிரி பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல அவர்களோடு ரொம்ப நாட்களாக வந்து கூட இருந்த ஒரு ரிலையபிள் ஆலியன் கூட சொல்லலாம். அப்படி இருந்தவர் அவர்களுக்கு தெரியும். அதனால வந்து பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்றது தெரிந்தவர்ன்றதுனால இன்றைக்கு வந்து இது மாதிரியான ஒரு சூழல் அங்கே உருவாகியிருக்கு. ஆனா நம்ம வந்து கடந்த காலத்துல மராட்டிய மாநிலத்தை பற்றி இந்த நேரத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு எதிராக இருப்பவர்கள் ஒரு நேரத்துல சறுக்குறாங்கன்றதுனால நம்ம வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக இல்லை வந்து ரொம்ப அதை ஒரு வெற்றியா நம்ம வந்து நினைக்க முடியாது. ஏன்னா மராட்டியத்துல அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியை எப்படி வீழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த சூத்திரத்தை அறிந்து வைத்திருந்த தாக்கரே அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, டெட்லாக் இருந்தது, கவர்னர் வந்து அசம்பிளியை முடக்கி வச்சிருந்தாரு, இவங்க ஒரு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைய போகுதுன்ற மாதிரி சொல்லி அந்த டெட்லாக்கு கிளியர் பண்ணி டக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டாரு முதலமைச்சரா. ஆனா அதற்கு பிறகு அது வந்து எவ்வளவு ஆத்திரம் ஊட்டி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நம்ம எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா, அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்காக அவங்க எடுத்த முயற்சிகள், அதாவது எந்த அளவுக்கு கீழே இறங்கி போனோமோ, எந்த விதமான தார்மீக இதுவும் இல்லாம எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்போ நிதிஷ்குமார் வந்து இன்றைய தேதியில வந்து பிஜேபியை வந்து மண்ணை கவர் செய்திருக்கக்கூடிய அதே வேளையில மிக 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 எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதும் வந்து நாம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கிறேன். இன்னைக்கு பிஜேபி வந்து அவர் வந்து டேக்கிள் பண்றாரு இல்ல டாப்பிள் பண்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா மராட்டியத்தினுடைய நிலையை வந்து நாம வந்து எடுத்து பார்க்கணும். அதனால லெட்டஸ் ஹோப் நிதிஷ் வந்து அந்த டெஸ்ட்லயே வந்து வெற்றி அடைவார் என்பதை வந்து நாம வந்து அதை வந்து எதிர்பார்க்கணும். இல்ல, இப்ப உத்தவ் தாக்கரேக்கு இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து நிதிஷ்க்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இது ஒரு ஓவர் நைட் டிசிஷன் மாதிரி தெரியல. கொஞ்ச நாளாவே நிதிஷ்க்கு ஒரு அதிருப்தி இருந்துட்டு தான் இருக்கு. ஸ்பீக்கர் அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஸ்பீக்கர்ல அவருக்கு பெரிய உடன்பாடு இல்ல, மந்திரிகளை அப்பாயிண்ட் பண்றதுல அவருக்கு ஒரு பெரிய சே இல்ல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. அதே மாதிரி மோடி கவர்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு பர்த் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு இருந்துட்டே இருந்தது. சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா புதிய பிரசிடென்ட் உடைய வரவேற்பு விழாவுக்கு அவர் கலந்துக்கல,
பழைய பிரசிடென்டுடைய ஃபேர்வெல் பார்ட்டியில அவர் கலந்துக்கல, பிரதம மந்திரி நடத்தின நிதி ஆயோக் மீட்டிங்ல அவர் கலந்துக்கல, அமித்ஷா நடத்தின அந்த பிளாக் சம்பந்தமான மீட்டிங்லயும் அவர் கலந்துக்கல. அப்ப தொடர்ந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு க்ரோனாலஜி ஆஃப் இவெண்ட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு கட்சி மீட்டிங்ல வந்து அவர் பேசுறாரு இந்த மாதிரி சிங்க வச்சு ஒரு ஏக்நாத் ஷிண்டே போல ஒரு டிராமாவை வந்து இங்க நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க, நம்ம கட்சியை உடைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. பதிவு பண்ண அடுத்த நாளே வந்து அலையன்ஸ்ல இருந்து பிரேக் பண்ணிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து உடனே போய் தேஜஸ்வி யாதவை மீட் பண்றாரு. திரும்ப அவங்க எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற 7 கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணி எடுத்து இன்னைக்கு திரும்ப வந்து 8வது முறையா அவர் சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்காரு. கூட வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து டெபுட்டி சிஎம்மா உட்கார்ந்துருக்கிறாரு. நேற்று வரைக்கும் வந்து இந்த கட்சிகளுடைய எதிரணியில இருந்து இவங்களை கருத்தியல் ரீதியா எதிர்த்தவரு இன்னைக்கு இவங்களோடய வந்து கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இதனால வந்து பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏதாவது பலன் அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ பிஜேபி வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா பீப்புள் மேண்டேட்டை எதிர்த்து இவர் செயல்படுறாரு. பீப்புள் வந்து பெரும்பாலியாக வந்து பிஜேபியே தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி பார்த்தா பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக இவர் போறாரு, பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக செயல்படுறாரு, மக்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு முன் வைக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் அழகா கேட்டீங்க, மராட்டிய முதலமைச்சருக்கும் இவருக்கும் ராஜ் தாக்கரேக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய மன்னிக்கணும் உத்தவ் தாக்கரேக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீடு வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். என்னன்னா திரு தாக்கரே அவர்கள் வந்து நேரடியா வந்து இது மாதிரியான கட்சி அரசியல இல்ல வந்து இந்த அரசியல்ல வந்து ரொம்ப காலதாமதமா தான் வந்திருப்பாரு. இல்ல வந்து அவருக்கு அது தொடர்பான புரிதல் கொஞ்சம் குறைவாக தான். ஆனா நிதிஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிக சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியன். இன்னும் சொல்ல போனா பார்லிமெண்ட்ல அவர் பேசும்பொழுதெல்லாம் வந்து ஹிந்திலேயே பேசினா கூட வந்து அவ்வளவு பேர் வந்து அதை வந்து ரொம்ப கவனமா கேட்கக்கூடிய அளவுல வந்து மிக சிறந்த ஒரு ஒரேட்டர். ஒரேட்டர்னா கருத்தோட பேசக்கூடியவர். அதோட இல்லாம ஒரு பின்னணி, அவர் வந்து ஜனதா காலத்துல இருந்து ஜனதா தள்ளில இருந்து ஒரு மிக பெரிய ஒரு பின்னணி, ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்ட ஒரு மதசார்பற்ற சிந்தனை கொண்ட ஒரு இயக்கத்தினுடைய பின்னணி தான் வளர்ந்து வந்தார் அவர் அரசியல் ரீதியா. அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட வந்து கூட்டணி அமைச்சது வந்து அது வந்து அந்த மாநிலத்தினுடைய நிலைமை, அவர் வந்து ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கணுன்ற மாதிரியான அந்த நிலையிலாக அவரோட நேச்சுரல் ரேலின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்ஜேடியும் காங்கிரஸுமா தான் இருக்க முடியும். இன்னொரு விஷயம், அவர் வந்து திடீர்னு அவர் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, அவர் உடனே போனவுடனே ஆர்ஜேடி எப்படி ஒத்துக்கும், காங்கிரஸ் எப்படி ஒத்துக்கும்? அப்போ நமக்கு என்ன செய்தினா இதற்கான பூர்வாங்க வேலைகளை வந்து அவர் வந்து ரொம்ப அழகா அவர் அழகா செஞ்சாருன்றத விட மிக மிக கமுக்கமாக செய்திருக்கிறார். ஏன்னா பிஜேபி மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பொலிட்டிக்கல் போர்ஸ் வந்து, அது பொலிட்டிக்கல் போர்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, இன்னைக்கு வந்து பார்க்கவே முடியாது. அதை விட வேடிக்கை என்னன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த மாதிரி எந்த விதமான மக்களோட மேண்டேட்டை எதிர்த்துன்னு இது வந்து வேற யார் சொன்னாலும் வந்து நம்ம அதை வந்து கொஞ்சமாவது கேட்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்களோட மேண்டேட்டை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவை என்பது கூட வேதனையான நகைச்சுவையா இருக்க முடியும். நீங்க மக்களுடைய மேண்டேட்டு இல்ல வந்து மக்களுடைய இங்க கூட நம்ம தமிழ்நாட்டுல கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுடைய மேண்டேட்டை பத்தி கவலைப்படுற பாரதிய ஜனதா கட்சியா இருந்தா ஏன் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து நாம போட்டு அமைச்ச நீட்டு விலக்கு தீர்மானத்தை வந்து இன்னும் வச்சிருக்காங்க? ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு தார்மீக அடிப்படையில மக்களோட மேண்டேட்டை மதிக்கிற ஒரு கட்சியா இருந்தா மக்களோட மேண்டேட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்ம ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்புறோம், அதை ஒப்புதல் கொடுக்கறதுக்கான வழியை பண்ணலாம் இல்லையா? அதனால அது அவங்க பேசுறது வந்து வேற வழி இல்லாம வேதனை. இது இந்த ஒரு வரி வந்து ஒரு நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா இவங்களையும் ஜனநாயகத்தை பத்தி, இவங்களையும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகம் சொல்லக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை பத்தி ஒரு நிமிடமாவது சிந்திக்க வைத்திருக்கிறார் நிதிஷ் என்கின்ற பொழுது நமக்கு உள்ளபடியே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். இது இது வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலாக. இன்னொன்று வந்து நிதிஷ் வந்து கடந்த காலத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விட்டு வெளில வந்தது கூட உங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா 2014 அப்போ வந்து தலைமை பொறுப்புக்கு இல்ல வந்து பிரதமர் பொறுப்புக்கு வந்து நரேந்திர மோடி முன்மொழியப்பட்டதான் வந்து காரணமா சொன்னாரு. அது அதெல்லாம் வந்து சம் டிசிஷன்ஸ் வந்து நீங்க வந்து எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் பொலிட்டிக்கல் லீடர் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில சில முடிவுகள் எடுப்பாங்க. அந்த அந்த அடிப்படையில எடுக்கும்பொழுது கூட என்னன்னா அவங்க வந்து இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. நான் சொல்றது ரொம்ப ஜனநாயக சிந்தனையோட இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆனா ரொம்ப நாள் வந்து அதுல வந்து இருக்க மாட்டாங்க. அதுல வந்து ஒரு இடையூறு வருது அப்படின்னா உடச்சிட்டு வெளில வருவாங்க. இன்றைக்கு நிதிஷ் வந்து இருப்பது அந்த மாதிரி ஒரு ஜனநாயக சேர்ந்து 2014 வந்து பிஜேபி கூட வரும்போது மிகப்பெரிய நீங்க வந்து இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை நடத்திய மோடியை வந்து குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் இஸ்லாமியர்கள் கொன்ன மோடி வந்து
தேசத்தினுடைய பிரதமர் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு வெளியில வந்தாரோ, இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல். என்னோட இன்னர் ஃபீல் என்னன்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உணர்வுகளை உள்வாங்கி திரு நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்திருக்கிறார் இந்த முடிவை. அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் நாடு முழுவதும் என்னன்னா எதிர்த்து மாநில கட்சிகள், குறிப்பாக மாநில கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மண்ணில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, காங்கிரஸோடு சேர்ந்து இல்ல காங்கிரஸை முன்னிறுத்தி அதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, அது சுத்தமா ரூல் அவுட் பண்ண ஒரு ஸ்டேட்ல இன்னைக்கு அது நடந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னைக்கு இவர் பிஜேபியை விட்டுட்டு இங்க வந்து வந்திருக்காரு, இந்த அணிக்கு வந்து இவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அவர் வந்து will he be in a position to call the shots? ஏன்னா இப்ப தேஜஸ்வி பாத்தீங்கன்னா இவரை விட அதிக எம்எல்ஏஸ் வந்து வச்சிருக்கிறாரு, இவருக்கு வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ இங்க கிடைத்த மரியாதையோ இங்கேயும் பெருசா மரியாதை இல்ல வச்சுக்கோங்க, பேருக்கு தான் சிஎம்மா இருந்தாரு, அவங்கதான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அங்க போனா அதே மரியாதை கிடைக்குமா, இல்ல அவருக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? உங்க கேள்விலேயே அழகா பதில் சொல்லுங்க. என்னன்னா, நீங்க வந்து ஒரு பார்ட்னரா, ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா, நீங்க குறிப்பா வந்து பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்களா இருக்கணும், அடுத்தடுத்த நிலையில இவங்க எல்லாமே வந்து இந்த கூட்டணி ஆட்சிகள்ல வந்து பங்கு பெற்று அதற்கான உரிய முக்கியத்துவத்தை பெற்றவர்கள் தான். நீங்க வந்து இப்ப இந்திய அரசுல வந்து பிரதமராக வைத்த விபி சிங் ஆட்சி காலத்திலையும் சரி, அதற்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. வேற நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க சொன்னது மாதிரி அதுல முதலமைச்சரா இருந்து அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன மரியாதை செஞ்சுதோ, நீங்க வந்து யூ கேன் மேக் எ நோட் ஆஃப் மை பாயிண்ட், அதை விட நீங்க 1% கூடுதலான மரியாதையோட தான் இந்த கூட்டணியில் இருப்பார். இது வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிட்டார். ஏன்னா இது வந்து இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆர்கேடிக்கும் திரு இவரு நம்ம நிதிஷ்குமாருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது இன்றைக்கு வந்து தேஜஸ்வி காலத்துல ஏற்பட்ட உறவு இல்லை. நீங்க ஜனதா தள்ள வந்து லல்லு பிரசாத் யாதவும் ஒரு எம்பியா உள்ள போனவர் தான், இவரும் எம்பியா உள்ள போனவர் தான், நிதிஷும் ஒரு சமகாலத்து அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள். அவர்களுக்கான புரிதல் நீங்க என்ன, நான் தான் சொன்னேன், ஒரு ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இல்ல வந்து நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னர்னு பார்க்கும்பொழுது நீங்க வந்து ஆர்கேடியை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து இணைந்து பல தளங்களில் வந்து பணியாற்றியவர்கள். அதனால அந்த மாதிரியான ஒரு பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் வராது. இன்னொன்னு, இவங்க ஒரு மூத்த தலைவரான ஒரு நிதிஷ்குமாரோடையும் ஒரு இளம் தலைவரான ஒரு தேஜஸ்வி சூர்யாவும் அவங்க வேவ்லெங்த் செட் ஆகும் நினைக்கிறீங்களா? ஒருமித்து பயணிக்க முடியுமா? ஒரு காமன் கோல், டுவர்ட்ஸ் எ காமன் கோல். இது இது ஆஸ் எ லீடர் ஒத்துதான் போங்க. இப்போ நீங்க தேஜஸ்வி வந்து அவர் கட்சியினுடைய தலைவரா இருக்காரு, அவர் வந்து அவருடைய வயதை ஒத்துத சிந்தனையோட இருக்க முடியாது இல்லையா? அவங்க கட்சியோட சிந்தனையோட ஒத்துதானே ஒரு தலைவர் இருக்க முடியும். ஸோ இங்க நீங்க பார்க்க வேண்டியது வந்து அவருடைய வயது என்பதை விட அவங்க வகிக்கக்கூடிய அந்த இடம். அப்ப அது வந்து சிங்க் ஆகுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து என்னதான் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜெயலலிதா இருக்கும்பொழுது வந்து ஒட்டுமொத்தமா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தலைமையில வந்து நாடாளுமன்றத்துல ஒட்டுமொத்தமா வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா நமக்கு வந்து தொடர்ச்சியாகவே வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி வந்தா கூட அவங்களோட பங்கு வந்து இந்திய அரசுல வந்து ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு, இந்திய ஒன்றிய அரசுல. இது இது வந்து இது வேற ஒரு டிபேட் வச்சுங்களா, இது மாதிரி ஒரு சூழல். ஆனா வேற பீகாரோ இல்ல யூபியோ இல்ல வந்து மகாராஷ்டிராவோ இங்கெல்லாம் வந்து தே ஹாவ் அ பிகர் ரோல் நேஷனல் பாலிடிக்ஸ். நீங்க வந்து அவங்களுக்கான அந்த ஸ்கோப் அதிகமா இருக்கு. அப்ப இவங்களோட பார்வை என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கவங்க தேசிய அரசியல்ல நாம பார்க்கக்கூடிய பார்வையோ, நாம வந்து அங்க ஒரு பங்கு வகிக்கலாம் அரசு அமைக்கிறதுக்குன்றதுலயும், இவங்க அந்த அரசுலயே பங்கு பெறலாம், அந்த அரசையே கைட் பண்ற இடத்துல இருக்கலாம்ன்ற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அது. அப்போ அவங்களோட பார்வை, தேஜஸ்வியா இருந்தாலும் நிதிஷா இருந்தாலும் அவருடைய பார்வை மாநில அரசியலை கடந்து தேசிய அரசியலை நோக்கியும் இருக்கும் என்கின்ற பொழுது அதற்கேற்றா கூட அவருடைய காய்களை நகர்த்துவார்கள், ரொம்ப இணக்கமா தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பிஜேபியோட லாங் டேர்ம் பிளான் வந்து பீகார்ல நம்பர் ஒன் பார்ட்டியா இமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்ல பீகார்ல குறிப்பா வந்து அவங்களால வந்து பெரிய அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியை வந்து அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனாலதான் வந்து தொடர்ந்து நிதிஷ்குமாரை வந்து அவங்க சிஎம் கேண்டிடேட்டா வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு காஸ்ட் குவாலிஷனுக்கு வந்து நிதிஷ்குமாரோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓபிசிஸை ஒருங்கிணைக்கிறதுக்கு, அவங்கள வந்து நம்ம பக்கம் எடுக்கிறதுக்கு நிதிஷ்குமார் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து அவங்க முன்னிறுத்திட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே பிஜேபி இந்த நிகழ்வுனால பாத்தீங்கன்னா
யாருக்கும் பயப்படாத பிஜேபி, எல்லாரையும் ஏது ஏறி மிதிக்கிற பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து கலங்கி போயிருக்காங்க, இன்னைக்கு பயந்து போயிருக்காங்க. அந்த பயம் தான் இன்னைக்கு ஒரு போராட்டமா வெளிப்படுது. மக்கள் மேண்டேட்டை வந்து ஏமா இது பண்ணிட்டாரு, மக்கள் மாண்புக்கு எதிராக அவர் செயல்பட்டுட்டாரு அப்படிங்கிற குற்றங்கள்லாம், அந்த அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. இது பிஜேபிக்கு டெஃபினட்டா ஒரு பெரிய அடிதான். பட் இந்த அடியுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? ஏன் இந்த அளவுக்கு பதறாங்க, இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? கடந்த கால அரசியல் நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகளை பாரதிய ஜனதா கட்சி வந்து மறக்காது. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் போன்றே திருப்பி திருப்பி நிகழ்வுகள் நடக்கும், ஒரு அக்கரன்ஸ், ரிப்பீட்டட் அக்கரன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இந்திய அரசியலில் விடுதலை பெற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தது. குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமரான பிறகு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிக்டேட்டர் மாதிரி, ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடக்கக்கூடிய துணியில தான் வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண, நெருக்கடி நிலை டிக்ளேர் பண்ண உடனே, அப்போ அன்றைய தேதியில அதற்கான எதிர்ப்பு பொறி முதன் முதல்ல கிளம்பிய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான். நீங்க வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபி என்று சொல்லப்படக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து அன்றைக்கு வந்து ஒரு இயக்கத்தை துவங்கி, அந்த இயக்கமே கூட வந்து அன்றைக்கு இருந்த பீகார்ல இருந்த அரசை வந்து தூக்கி எறிய வேண்டும் தான் ஆரம்பிச்சாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் போனார். போயிட்டு அதோட இறுதியில் என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டம் நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இன்னைக்கு வந்து ஊழல் வந்து தலைவிரித்து ஆடுகிறது, அதிகாரம் வந்து ரொம்ப எல்லை மீறி போதுலாம் ஒரு பொறி அங்கிருந்து கிளம்புச்சு. அங்கிருந்து கிளம்பிய பொறி தான் வந்து, நீங்க அது வரைக்கும் வந்து இந்திரா காந்தியை வீழ்த்த முடியுமா என்கின்ற அளவுல எல்லாம் இருந்த காலகட்டம் போய் இன்வின்சிபிள் அப்படின்ற லெவல்ல இருந்த இந்திரா காந்தியை வந்து தூக்கி எறியப்பட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது அன்னைக்குதான் வந்து. இன்னைக்கும் வந்து இப்போ அரசியல் அரங்கில வந்து இந்திய அளவுல வந்து தாக்கம் செலுத்தக்கூடிய, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்து அப்பதான் எமர்ஜ் ஆகுறாங்க. அந்த ஜேபியோட ஜனதா பார்ட்டியில இருந்தா எவால்வ் ஆகுறாங்க. அதற்கு பிறகு அதே மாதிரி ஒரு மிருக பலம்னு சொல்லுவாங்களே, ரொம்ப பயங்கர மேசிவான எம்பிஸ் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பிரதமரா வந்து திரு ராஜீவ்காந்தி இருந்தார். அப்ப ராஜீவ்காந்தி அவர் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது அவருடைய அரசு வந்து வீழ்ந்ததற்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அன்றைக்கு வந்து ஜனதா தள் உருவாச்சு. ஜனதா தள் உருவாச்சு, அதுக்கு தலைமையேற்ற ஒரு விபி சிங் தான். ஆனா விபி சிங்குக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தளம் அமைத்து கொடுத்த ஒரு மாநிலமாக, இன்றைக்கு பீகார் ஜார்க்கண்ட் பிரிந்து இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் ஒன்றாக இருந்த பீகார் ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக அமைத்து கொடுத்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் திரு லலித் பிரசாத் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து 5 லட்சம் வாக்குகள் கிட்ட வந்து வித்தியாசத்துல பீகார்ல வெற்றி பெற்றாரு. சரத் யாதவ் வெற்றி பெற்றாரு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அங்கதான் வெற்றி பெற்றாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக பீகார் அமைந்தது. அந்த இதுவை கான்ஸ்டியூட் பண்றதுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா வந்து பீகார் வந்து அமைந்தது. அதோட முக்கியமா என்னன்னா, நீங்க வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ஓபிசி பேஸ் வேணும்ன்றதுல வந்து பிஜேபி வந்து ரொம்ப டாக்டிக்கலா இருக்காங்க. ரொம்ப நுட்பமான ஒரு பார்வையுள்ள கருத்து அது. ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் என்பது அடிப்படையில வந்து சனாதன கருத்தியல் என்ற அந்த பிராமணியம் என்கின்ற அந்த அடிப்படையிலான கருத்தா இருந்தாலும், அவர்களுடைய முகங்களாக நாடு முழுவதும் அறியப்படுகிற மோடியோ அல்லது அமித்ஷாவோ பிராமணர்கள் இல்லை, அல்லது வந்து அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. இது இதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு பீகார்ல வந்து நீங்க வந்து ஓபிசிஸ் வேணும்ன்றதுனால நிதிஷ வந்து அவங்க வந்து முன்னெடுக்கக்கூடிய அந்த சூழலை வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அந்த பிஜேபிக்கு வந்து ஒரு எந்த விதமான அடிப்படையுமே இல்லை ஓபிசிஸ் பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதுதான் அவங்களுக்கு வந்து ராமர் கோயிலை பற்றி பேசி ரத யாத்திரை கிளம்பினாங்க. அந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்திய துணிச்சல் மிக்க மாநிலமாக பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சராக அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து எது நடந்தாலும் பரவாயில்லன்னு அன்னைக்கு வந்து தடுத்து நிறுத்தி கைது செய்தார். அதனுடைய எதிரொலி தான் வந்து பிபி சிங் அரசு கவிழ்ந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இது என்னன்னா, இந்த சிக்னிபிகன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உரைக்குது. இன்னைக்கு வந்து நாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அணியெல்லாம் வந்து கட்டமைக்க முடியாது, மாநில கட்சிகள்லாம் வந்து ஒன்னொன்னு ஒரு முனையில இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துளிர் விட்டு இருக்கிறது. ஏன்னா நிதிஷை வந்து நம்ம அப்படியே ஓவர்லுக் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி நிதிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் வந்து மோடியை வந்து முன்னெடுத்திருந்ததான்றதை நம்ம பார்த்துருக்கோம்.
அப்போ நிதிஷ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிக மிக நல்ல துவக்கத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்கான மிக முக்கியமான துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பவர்கள் உணர்வதை விட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் பதறுகிறது, அதனால்தான் வந்து உங்களுக்கு வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க, அதனாலதான் மக்களோட தீர்ப்பை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு முன்னாலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த பிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து என்னைக்குமே இருந்தது. பட் இன்னைக்கு பதவி ஏற்கும் போது அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு பிஎம் ஆகணும் அப்படிங்கறது ஆசை இல்ல, ஆனா அடுத்த தேர்தல 2014 யாரு பிஎம் ஆனாங்களோ அவங்க பிஎம் ஆகக்கூடாது அப்படிங்கறத நோக்கிதான் நாங்க வந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பீகார்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சமூக நீதி முக்கியம், பாசிச அரசை எதிர்த்து நாங்க நிப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குமா, ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லயும் ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு முன்வைக்கிறோம். ஏன்னா ராகுல் காந்தி ஒரு 2-3 நாள் முன்னால பேசும்போது சொன்னாரு, இட்ஸ் அ டூ ஆர் டை மூமெண்ட், இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்போ நீங்க அலைன் பண்ணி 2024 பாஜகவை வீழ்த்தலைன்னா அது என்னைக்குமே நடக்காது. அப்போ ஒரு குவிட் இண்டியா மூமெண்ட் மாதிரி இது வந்து ஒரு டூ ஆர் டை மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 2 நாள் முன்னால பதிவு பண்றாரு. அதை தொடர்ந்து பீகார்ல இந்த நிகழ்வு நடக்குது. இப்ப அப்போசிஷன் எல்லாம் வந்து ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி ஒன்றிணைஞ்சா நிதிஷ்குமார் வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட்டா சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல? ஏன்னா இப்ப பிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒரு யுனைடெட் அப்போசிஷன்ல ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே இன்னைக்கு காலி பண்ணிட்டாங்க. மம்தா பானர்ஜியும் இன்னைக்கு ஒரு சாஃப்ட் அப்ரோச் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அமைச்சர்களை வந்து தொடர்ந்து கேசஸ் போட்டு இன்னைக்கு வந்து அச்சுறுத்திட்டு இருக்காங்க, அதனால அவங்களும் ஒரு சாஃப்ட் பெடல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு யுனைடெட் ஆப்போசிஷன் ஃபார்ம் ஆகுமா, அப்படி ஃபார்ம் ஆனா யாரு பிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இந்த பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நீங்க வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை சரியாக புரிந்து கொண்டால் அப்படி நாம வந்து ஒருத்தர் பிஎம் கேண்டிடேட் முன்னெடுக்கிறது ரெண்டு விஷயம் வந்து அதுல வந்து தவறாக வரும். என்னன்னா அரசமைப்பு சட்டம் வந்து நீங்க வந்து நீங்க அதிபர் தேர்தல் மாதிரி வந்து இங்கே இவரு அங்க அவருன்ற இது இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற இல்ல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் தான் வந்து அதிகபட்சமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர் தான் வந்து முதலமைச்சராகவோ இதுவாகும். ஆனா இயல்புல வந்து கட்சிகள் என்று வருகின்ற போது அந்த கட்சியினுடைய தலைமை வந்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அப்படியே கூட கட்சிக்காக ஓட்டு போட்டா கூட, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஜெயலலிதாவை ஓட்டு போட்டாங்க 2001 ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க, ஓபன்னீர்செல்வம் இருந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் அப்போ இப்ப இறந்து போனதுக்கு அப்புறமும் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க, அப்ப வந்து ஜெயலலிதாக்காக ஓட்டு போட்ட ஓட்டாது இல்லையா, அந்த கட்சிக்காக போட்ட ஓட்டு அந்த எம்எல்ஏஸ்க்காக போட்ட ஓட்டுன்னு பாக்குறோம். அப்ப இந்த பார்வையே ஒரு பக்கம் தவறு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அதை வந்து பிரச்சாரமா கொண்டு போறாங்க. என்னவோ வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற மோடிக்கு தான் பிரதமர் ஆகிற தகுதி, பட்டவசுக்கு தான் பிரதமர் ஆகிற தகுதி, இந்த யூபியில இருக்கிற அவர் பேருனா யோகி ஆதித்யநாத்துக்கு தான் தகுதின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரதமர் ஆவதற்கான தகுதியை வந்து உங்களுக்கு வந்து அடிப்படையில அரசியல் ரீதியான களப்பணி ஆட்டிக்கணும், அதுக்கான போதிய அனுபவம் இருந்தால் போதும் என்பதுதான் உண்டு. ஆனா இவங்க வேணுட்டு அதை கட்டமைக்கிறாங்க. அதை கட்டமைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து என்னன்னா மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, மக்களிடையே வந்து இந்த தலைவர்கள் பற்றிய ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது, ஏதோ இந்த தலைவர்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது இவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது இது வந்து தலைவர்கள்னு வரும்போது தலைவர்களுக்கே வந்து இல்லைன்னா கூட அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் கொண்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மாநிலத்துல வந்து ஒரு மாநில கட்சியும் காங்கிரஸும் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த மாநில கட்சியினுடைய தலைவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு கேண்டிடேட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னா இயல்புலேயே அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஒரு அப்போ என்ன ஆகுதுன்னா அல்டிமேட்லி இவங்க எதிர்பார்க்கிற அந்த எதிர்கட்சி கன்சல்டேஷன் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவங்க வந்து அந்த பிரதமரை வந்து திருப்பி 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 இவங்க பேசுறாங்க அந்த ஆனா இன்றைக்கு வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தெளிவா இருக்காங்க. அது வந்து காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். சமீபத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய விருதுகள் வழங்கும் விழாவில் வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் பேசும்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வந்து நான் ப்ரப்போஸ் பண்றேன். அது என்னன்னா இந்த மாதிரியான நமக்கான பொட்டன்சியல் லீடர்ஸ் வந்து இருக்காங்க. அவர் வரானா வரலையா அவர்தான் கேண்டிடேட்டான்றது வேற, தேர் ஆர் பொட்டன்சியல் லீடர்ஸ். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உருவாக்குவது தான் வந்து அதோட பர்பஸா இருந்தது. அவருக்கும் தகுதி இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி நிதிஷ்க்கு தகுதி இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கே கூட அந்த தகுதி இருக்கிறது. இப்ப பிரச்சனை வந்து யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக வரக்கூடாது, எந்த கட்சி வரக்கூடாது என்பது மிக மிக தெளிவாக இருக்கிறோம்.
என்பதை தான் வந்து நிதிஷ்குமாருடைய வார்த்தைகள் உணர்த்தி இருக்கிறது. இது வந்து இட் இஸ் அ வெரி குட் பிகினிங். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஒன்று சேருவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்திருக்கிறது. ஏன்னா இப்ப நிதிஷ் வந்து டிக்ளேர் பண்றாரு, ஒரு ஒருத்தரா நீங்க நான் சொல்றது நடக்கும் பாருங்க, ஒவ்வொரு தலைவர்கள் எதிர்கட்சியில வந்து பொட்டன்சியல் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒரு இணக்கமான முடிவுக்கு வந்து, ஏன்னா நீங்க ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்ற பொழுது யார் பிரதமர் என்று சொல்லல, விபி சிங் இருக்கும்போது சொன்னாங்க, நீங்க வந்து யார் பிரதமர் சொல்லு, தேவிடா ஒரு தேவகவுடா இருந்தார் பிரதமரா, குஜராத் இருந்தார் பிரதமரா, அதனால அது ஒரு இதுவே இல்லை. ஜனதா தள்ளு வெற்றி பெற்றப்போது கூட அப்புறம் இடையில சந்திரசேகர் வந்தார் பிரதமரா, அப்ப அது இல்ல பிரச்சனை. இப்ப பிரதமர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கொஸ்டினே வந்து என்னன்னா, இதை யார் முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் எந்த காலத்திலையும் ஒன்றிணைய கூடாது என்கின்ற அந்த அடிப்படை கருத்துல இருந்து தான் வருகிறது. அதனால நிதிஷ்குமார் இன்னைக்கு வந்து அதுல வந்து அந்த போட்டியில இருந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நாளைக்கு என்ன சூழல் வருதுன்னு சொல்ல முடியாது. நீங்க தேவகவுடா வந்து கர்நாடகத்துல இருந்து வேடிக்கை பார்க்க போனவர் தான், அந்த கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க போனவர் தான் பிரதமர் ஆனாரு. காங்கிரஸ் கட்சியிலேயே கூட ராஜீவ்காந்தி இறந்த பிறகு அன்னைக்கு போட்டி யார் யாருக்கு இருந்ததுன்னா, அர்ஜுன் சிங் இருந்தாரு, எல்டிடி வாரி இருந்தாரு, சீதாராம் கேசரி இருந்தாரு, சரத்பவார் இருந்தார், இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க யாரு பிரதமர் ஆகுறது. அந்த தேர்தலில் போட்டியிடமே போறது இல்லைன்னு நரசிம்மராவ் ஒதுங்கி போயிட்டாரு வீட்டுக்கு. ஏன்னா அவ்வளவுதான், என் தேர்தல் முடிஞ்சு போச்சு, என்னோட கெரியர் முடிஞ்சு போச்சுன்னு போய் வீட்டுக்கு போய் இருந்துட்டாரு. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாரோட நல்ல காவியல் ரிலேஷன்ஷிப் இருந்தது நரசிம்மராவுக்கு. நரசிம்மராவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததால இவங்க எல்லாரும் நினைச்சாங்க நரசிம்மராவ் வந்து அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களான்னு தெரியல. அவர் வந்து பிரதமர் ஆகிட்டு சந்தர்ப்பம் வரும்போது நாம பிரதமர் ஆயிடலான்னு அர்ஜுன் சிங் நினைச்சாரு, திவாரி நினைச்சாரு, சீதாராம் கேசரி நினைச்சாரு, சரத்பவார் நினைச்சாரு. ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐந்தாண்டு காலம் வந்து அந்த நேரு குடும்பத்தை இல்லாத ஒரு பிரதமரா வந்து அவர் வந்து ஐந்தாண்டு காலம் ஆட்சியை வந்து நிறைவா கொடுத்தாரு. அந்த காலகட்டத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அப்ப என்னன்னா, அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்டது யாருக்கு, மக்கள் ஓட்டு போட்டது யாருக்கு? சரி, காங்கிரஸ் கட்சி வந்து 2004 வெற்றி பெற்றார்களே, 2004 வெற்றி பெற்ற போது காங்கிரஸ்க்கு கிளியர் கட் மேண்டேட் தானே கொடுத்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த 2009 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த திருமதி சோனியா காந்தி அம்மையார் தானே அப்படி பார்த்தா பிரதமராக இருக்கணும். ஆனா அப்படி ஆகலையே, மன்மோகன் சிங் ஆனாரு. அப்ப என்ன அது, அது என்ன, அது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு இவங்க ஏன் பேசுறாங்கன்னா, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க தலைவர்கள் தான் ஏதோ ஒரு மிக மிகப்பெரிய லீடரு, ஒரு சாலிடான லீடரு, இவங்க தான் வந்து நாட்டை வந்து கொண்டு போக முடியும்னு ஒரு அது ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதனால வந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், எதிர்கட்சிகள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கட்சிகள், மக்களுக்கான கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், நீங்க வந்து இட் இஸ் அ வெரி வெரி குட் பிகினிங். நீங்க எந்த பிஜேபி வந்து வீழ்த்த முடியாதுன்னு நேற்றைக்கு முன்தினம் வரை ஒரு சில பேருக்கு ஒரு அவங்க எதிர்நிலையில் இருக்கவங்களுக்கே ஒரு நம்பிக்கையின்மையோட இருந்தார்களோ, நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையை இப்ப வந்து மிகவும் பலப்பட்டு நிச்சயமாக வர இருக்கக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்படும். அதற்கான முதல் துவக்கம் இது. கண்டிப்பா இந்த நிகழ்வுகள்லாம் வந்து மறுபடியும் நிதிஷ்குமாருடைய பிரதமராகும் கனவு கதவுகளை வந்து திறந்து விட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவுக்கு இன்னும் அதிக அதிகாரத்தை வந்து கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். காங்கிரஸுக்கு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச், மகாராஷ்டிரால நடந்ததுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் மாதிரி பீகார்ல நடந்த நிகழ்வுகள் இருக்கு. பிஜேபிக்கு டெபினட்டா ஒரு பெரிய அடி விழுந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதுல இருந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி ஆகுது, பீகார்ல நடந்தது மற்ற ஸ்டேட்ஸ்லயும் ரிப்பீட் ஆகுமா, ஒரு யூனிஃபைடு ஸ்ட்ராங் அலையன்ஸ் உருவாகுமா, 2024 பாஜக வழி அவர்கள் வீட்டுவார்களா அப்படிங்கறதை பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி.